அனைவருக்கும் வணக்கம். நான் பெருந்திலிருந்து ஜோதர் சரவணன். டிஸ்கம்பத்திலிருந்து வியாகாதம் வரைக்கும் நமக்கு யோக பலன்களை நான் சொல்லியிருக்கேன். இப்போ கர்ஷணத்திலிருந்து கடைசி யோகம் வரைக்கும் உங்களுக்கு சொல்கிறேன். கர்ஷணத்திலிருந்து பார்த்தீங்கன்னா வைத்திருதி கடைசியான யோகம், 27வது யோகம். கர்ஷணம் அப்படிங்கிறது சுப யோகமாகப்படுகிறது. இது வந்து கர்பகன் அப்படிங்கிறவர் தேவதையாக கொண்டவர், சொல்வாக்கு செல்வாக்கு உடையவர், இனிமையான மென்மையான சுகமும், தீர்க்க தரிசி, சுகமான ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை இவருக்கு, சுகமான ஆடம்பரமான வாழ்க்கை, தெய்வ பக்தி அதிகம், உதவி ஹெல்பிங் டெண்டன்சி உடையவர். அடுத்த வஜ்ர யோகங்கிறது வருணனை தேவதையாக கொண்ட வஜ்ர யோகத்திலே சுபயோகம், அசாத்திய மன உறுதி உடையவர், அஞ்சா நெஞ்சன், கொள்கை பிடிப்பு, சாதிப்போர், துணிச்சல், தைரியம், கனி உடையவர், உதவி மனப்பான் உண்டு, தெய்வ பக்தி உண்டு, மதிப்பு மரியாதை உண்டு, பழி தீர்க்கும் எண்ணம் உண்டு. சித்தி அப்படிங்கிறது சித்தி புத்தி கணேசன் நம்ம விநாயகருடையது. சித்திக்கும் உபாசனை, தியானம், யோகம், தீர்த்த யாத்திரை உண்டு. இமாலயத்துக்கு போயிட்டு மகிழ்வான பயணங்கள், செல்வம் செல்வாக்கு உதவும் மனப்பான்மை. ஒருவேளை நம்ம ரஜினி கூட சித்தி யோகத்தில் பிறந்திருக்கலாம், இமாலயத்துக்கு போயிட்டு வர்றாரு. வியதிபாதம் அப்படிங்கிறது ருத்ரன், இது சுபயோகம், தலைவராக தான் இருப்பார், தொண்டனாக இருக்கவே மாட்டார். தர்ம கர்மாதிபதி, திருப்பணி, புகழ், செயல், நல்லெண்ணம், செல்வாக்கு, சிறப்பான ஒரு யோகம். இது பரிகம், இது விஸ்வகர்மாவை தேவதையாக கொண்டது. தனக்கென தனியான கொள்கை, குறிக்கோள், வாக்கு நாணயம், கடும் முயற்சி, வாக்கு தவறுவோர் மீது எதிர்ப்பு, விளையாட்டு பைய பொழுதுபோக்கு, இது கிரிக்கெட் விளையாடுறது, இந்த விளையாட்டு நடத்துறது, இதுக்கு ஸ்பான்சர் பண்றது, இப்படி பண்ணக்கூடியவர். அப்புறம் சிவம் யோகம் வந்து மித்ரன், நண்பர், சிவ வழிபாடு, தியானம், யோகா, பக்தி மார்க்கம், ஞான மார்க்கம், ஞானி மகான், யோகிய சந்திக்கல ஆர்வம் உடையவர், தெய்வகாரியம், திருப்பணி, தீர்த்த யாத்திரை போறவர் அப்படிங்கிற மாதிரி இதோடைய அமைப்பு. அதுக்கப்புறம் சித்தம் யோகம், சித்திகளுக்கு வெதிபாதம், சிவம் யோகம், சிவ வழிபாடு பண்றவர், நல்ல எண்ண நல்ல செயல்பாடு, தீர்த்த யாத்திரை போவார் சொல்லிட்டோம். சித்த யோகம் கார்த்திகேயன், அதாவது முருகன், இவருக்கு வந்து அசாத்திய மன உறுதி, அஞ்சா நெஞ்சன், உறுதியான இது, கன்ஃபார்ம் டெசிஷன், அதாவது தீர்மானமான முடிவுகள், சாஸ்திர புலமை உண்டு, நல்பத்தி, உதவும் மனம், கரெக்டான நேரத்தில் அறிவுரை சொல்லுவார், எல்லா நேரத்தையும் சொல்ல மாட்டார். அடுத்து சாத்தியம் அப்படின்னா எல்லாமே சாத்தியம், இது வந்து சாவித்ரி, சத்தியவான் சாவித்ரி, இது எதுவும் சாத்தியம். காமக்கலை வல்லுநர், காமெடியாக பேசுகிறவர், சங்கீத ஞானம் உண்டு. ஒரு சுப யோகத்துக்கு லட்சுமி தேவதையாக வர்றாங்க. இவங்க வந்து இனிமை மென்மையான குணங்கள், மகான் யோகி, பெரியோருக்கு சேவை பண்ணக்கூடியவங்க, தெய்வகாரியம் பண்ணுவாங்க, திருப்பணி, பொது சேவை, சமூக உறவு, அமைதிய நாடு, சாத்தியமானவர்கள். அப்புறம் சுப்பிரம், சுப்பிரம் அப்படிங்கிறது தெய்வ பக்தி, நம்பிக்கை, கடவுள் செயல், தம்பட்டம் அடிக்க மாட்டாங்க, செய்தது யாருக்கும் தெரியாமல் பார்த்துக்குவாங்க, மன உறுதி, வைராக்கியம் உண்டு. சாதனையாளர், இனிய சுவாபம், இவங்க வந்து பார்வதி, சிவன் மனைவி பார்வதி தேவி, சக்தியுடைய தேவதையை கொண்டவங்க, சுரூபத்தில் உள்ளவங்க. பிராமியம் அப்படின்னா இது அஸ்வினி குமாரர்கள், இது வந்து சுபயோகம், தியானம், யோகம், ஈடுபாடு, பிரம்ம ஞானம், ஞானி யோகி மகான் தொடர்பு, தர்ம சிந்தனை, உபாசனை, உடல்சேம, ஹோம, யாகம், சுமாரதனை, அன்னதானம் போடுறது. ஐந்திரம் யோகம் வந்து மகேந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஐந்திரம்னு சொல்லுவாங்க, இது வந்து பிதா தந்தையை கொண்டது. சுபயோகம் மாகேந்திரம், மகேந்திரம் அப்படின்னு சொல்றது, காரிய வெற்றி, தீர்க்கதரிசி, ஆழ்ந்த சிந்தனை, அருள்வாக்கு, ஜோதிடம், நுணுக்கமான அறிவு, புகழ்ச்சி, முன்கோபம், கற்றறிந்த பண்டிதர், வேதஞானிகளை மதிப்பவர், தெய்வ பக்தி, தெய்வகாரியம் உள்ளவர். வைத்திருதி யோகம் அப்படிங்கிறது அதிதிய தேவதையாக கொண்டது, இது அசுப யோகம், சுயநலவாதி, தற்பெருமை, சும்மா இருக்கும் சங்க ஊதி கிடப்பான்னா ஆண்டி அப்படிங்கிற, சும்மா இருக்கும் சங்க ஊதி கிடப்பான் வைத்திருதிக்காரன், கபடம், கெட்ட புத்தி, மறைமுக தொல்லை, நேர்மையே கிடையாது, கடவுளே வந்து வியாபாரம் பண்ணி வித்து போடுவான், மகா கஞ்ச, தீய புழக்கங்களின் அதிபதி. இப்போ வந்து அசுப யோகம் அப்படிங்கிறது விஷ்கம்பம், அஸ்வினியும் விஷ்கம்பம் தான் அசுபம், அதிகண்டமும் மிருகசீரிசும் சூலமும் வந்து அசுபம், திருதி சூலம், பூசமும் வஜ்ரமும், ஆயில்யமும் விதிவாதமும், மகமும் பரிகமும், சித்திரையும் வைத்திருதியும், அனுசமும் அதிகண்டம், மூலமும் கண்டம், இதெல்லாம் வந்தால்
வெரி டேஞ்சர் அப்படிங்கிறத நன்றி.